ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஃபுல் பேங்கிள்ஸ் தான் டிசைன் பண்ண போகிறேன். நான் இந்த டிசைன் இது வரைக்கும் எத்தனாவது முறை பண்ணுறேன்னா ஒரு 6வது 7வது முறை இதே டிசைன் பண்ணுறேன். ஆனால் இப்போ பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசம். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கோல்டு மற்ற கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர். அதாவது இந்த சில்வர் பேங்கிள் இருக்கா, சில்வரில் தான் பண்ண போகிறேன். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் இது இதுதான் ஒரு கைக்கான வளையல். இது டிசைன் பண்ணுறதுக்காக நான் சில்வரில் ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர். சில்வரில் 3mm கோல்டன் பீட்னே வாயில் வருது, சில்வர் பீடு எடுத்திருக்கேன். இதை தான் இன்றைக்கி இதை வச்சு தான் இதில் இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ரைடல் ஆர்டர்ஸ். இது முதன் முதல்ல பண்ணியிருந்தேன், ஒரு ரெண்டு செட்டு ஃபுல்லாக பண்ணியிருந்தேன், கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும். அது வந்து பெருசாக செட்டப் பண்ணியிருந்தேன். இது இப்போ நான் சொன்ன இல்லையா, அந்த ஒரு கைக்குன்றது, அது மாதிரி இன்னொரு செட்டு வரும். அதுதான் ஒரு கைக்கே ஃபுல் இவ்வளோ செட்டு பண்ணேன், இவ்வளோ பெரிய செட்டு பண்ணேன். இப்போ வந்து சின்னதாக பண்ணுறேன். இந்த ஸ்டோன் லேஸ் இருக்கு இல்லையா, சில்வர் ஸ்டோன் லேஸ், இதை வந்து இந்த மாதிரி நாலு நாளாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் பெரிய சின்ன அந்த த்ரெட் கட்டர்லேயே பெரிய சைஸ் ஒன்று இருக்கும், அது இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே. நீங்கள் அதில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நார்மலாக சிசர்லேயே கட் பண்ணிவிடுவேன். இது நிறைய இந்த பொடி பொடியாக இருக்கலாம், அது அப்படியே தெரிக்கும். அதை வந்து நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுடணும், இல்லை இது காலில் மாட்டி மாட்டி காலில் பட்டு 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 வீடு பூரா வரும். ஏன்னா எனக்கு அப்படி தான் வரும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிருக்கேன். இதில் பேங்கிள்ஸில் மேலே ஃபினிஷிங் வர மாதிரி ரேப் பண்ணியிருக்கேன். இது நான் ரேப் பண்ணல, எங்கள் அம்மா ரேப் பண்ணது. நல்லா பாரபட்சி பார்க்காமல் க்ளூ வைக்கணும், ஏன்னா இது பிளாஸ்டிக்கில் ஒட்டும் பின்னாடி இருக்க பேஸு. ஆனால் கொஞ்சம் க்ளூ நல்லா வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஒட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த வளையலில் இந்த ஸ்டோன் லேஸை ஒட்டி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நான் இந்த மாதிரி குறுக்கில் குறுக்கில் ஒட்டுறேன். எப்படி இந்த டிசைன் போட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதாவது எனக்கே தெரில, இந்த வளையல் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஒட்டணும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோட கலர் இந்த கலர் அண்ட் சில்வரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸோட கலர் சேம் இதே கலர் கிடையாது, 12L இருந்தால் ஷேட் நம்பர் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஷேட்ஸ் எல்லாம் கிடைக்கல, நான் கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேங்கிள்ஸில் ஃபுல்லாகவே ஸ்டோன் லேஸ் நாலு நாளாக கட் பண்ணி குறுக்கில் ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் இதை டிசைன் பண்ணுறதுக்கு இது வந்து பர்பிள் கலரில் ரேப் பண்ணியிருக்கேன், சில்வர் கலரில் ஸ்டோன் லேஸ். இப்போது சில்வர் கலரில் 5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து த்ரெட்டு இப்படி ஒட்டிக்கிறேன். ஒட்டிக்கிட்டு இது காயட்டும், இது ஒரு 10 நிமிஷம் காயட்டும். இதுக்கு மேலே ரேப் பண்ணணும், இந்த பக்கம் ஒரு ரேப், இந்த பக்கம் ஒரு ரேப். ஸோ ப்ளஸ் மாதிரி இன்ட்டு மாதிரி வந்துடும். இது நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அனல் காற்று தான், சீக்கிரம் காஞ்சிரும். இதை வந்து இப்படி இந்த ப்ளஸ்ஸுக்கு நேராக போடணும். இங்கே பாருங்கள், இப்படி அதே மாதிரி. இது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ரேப் பண்ணணும். நான் கொஞ்சம் ஸ்டான்ஸ் அதிகமாக நல்லா நீளமாக எடுத்துட்டேன். ஆனால் இது வந்து இதில் மாட்டி மாட்டி சிக்க மாட்டி இழுக்கும். இது மாதிரி மாட்டிக்கும் அப்பப்பப்போ, கம்மி கம்மியாக எடுத்தா திரும்ப திரும்ப போடணும்னு சொல்லிட்டு இந்த வளையலுக்கு எப்பவுமே பெருசாக எடுத்துருவேன். இது மாதிரி சிக்க மாட்டி இருக்கும். மாட்டிட்டான், இங்கே பாருங்க. இப்போ வந்து இது லாஸ்ட்டு, இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இது அப்படியே இந்த பக்கம் சேர்த்து ரேப் பண்ணோம். எப்படின்னா முடிஞ்சிச்சா அப்படியே வளையல திருப்பிக்கிட்டு அவ்வளோதான். ப்ளஸ் மாதிரி இந்த எப்படி இந்த குறுக்கில் வந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். டைட்டாக பிடிச்சிக்கணும். அது முதல் இந்த ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு கை ரெண்டு கைக்கான வளையலை நான் ரேப் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு ஒன் டே ஒரு செட்டுக்கு. ஸோ ரெண்டு செட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு நாள் தான் டைம் இருந்துச்சு. அந்த ரெண்டு நாள் நான் போய் த்ரெட்டு வாங்கிட்டு வந்து நான் கடகடன் ரேப் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் போட்டு விட்டேன். கரெக்டாக மறுநாள் கல்யாணத்து இந்த வெட்டிங் ரிசப்ஷனுக்கு முந்தினால் ரிசப்ஷன் அன்றைக்கி கரெக்டாக போயிடுச்சு. இந்த ஆர்டர் அவங்க கொடுத்தப்போ கிஃப்ட் மாதிரி கேட்டாங்க, சின்ன பிள்ளைக்கு ஹெட் பேண்டு மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் செயின் பால் செயின் அதெல்லாம் ஒட்டி கொடுத்தமிச்சேன்.
பார்சல் போட்டுவிட்டேன். கரூருக்கு பண்ணி அமிச்சேன் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர். எனக்கு அந்த ஊர் கூட ஞாபகம் இருக்குது. ஏன்னா முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு நான் அந்த புடவையோடு வந்த முதல் ஆர்டர் எனக்கு இது தான். இதில் வந்து எல்லோ பிங்கில் ஒரு காம்பினேஷன் பண்ணியிருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் அதுதான் பிடிக்கும். இந்த வயல் வந்து என் தங்கச்சிக்காக பண்ணுறதான் நான். அவள் வேறு டிசைன் தான் சூஸ் பண்ணா. எங்கள் அம்மா தான் இந்த டிசைன் தான் நல்லாயிருக்குன்னு அவன் மனசையும் சேர்த்து மாற்றிட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இந்த நான் பண்ணதில் அந்த டிசைன் அந்த எல்லோ பிங்க் காம்பினேஷனாக ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிட்டு இதில் இதோடய சைட் பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் பார்ப்போம். ஆனால் நான் அப்போ பண்ண மாதிரி இதில் சைட் பேங்கிள்ஸ் பண்ணல, கொஞ்சம் வேறு மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ வந்து சைடில் இருக்க பேங்கிள்ஸ்க்கு இந்த சிக்ஸ் கட் பேங்கிள்ஸ் ராப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இதில் ஃபோர் பேங்கிள்ஸ், இதில் ஃபோர் பேங்கிள்ஸ், இதில் இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு கேப் விட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எப்பவுமே மெஷர்மெண்ட்லாம் பார்க்க மாட்டேன். இவ்வளோ இடத்துல க்ளூ வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நானாக ஒன்று வைப்பேன். சில நேரத்தில் கரெக்டாக வரும், பல நேரத்தில் கரெக்டாக வரும். அதுதான் இப்போ இதுக்கு சில்வரில் 3mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக 2mm எடுத்துருந்தால் சரியாக இருந்திருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட இதுதான் இருக்குது. ஏன்னா இதை நான் பிளான் பண்ணலை, டக்குன் டிசைன் சூஸ் பண்ணதால் சரி நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி விட்டுட்டேன் நான். இந்த ஹோல் இந்த விலையோடு இப்படி தெரிகிற மாதிரி இதில் விட்டுற வேண்டாம். இதை அப்படியே காயணும். இது நான் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது எப்படி பண்ணேன்னா, இதை வந்து சைடில் இப்படி வச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நூல் ஒரு 5-6 ஸ்டான்ஸ் எடுத்து உள்ளே நூல் கோத்து கோத்து தச்சை தைக்க போகிறதுல இது அப்படியே தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு சில்வர் சரியாக இருக்கும், இதுக்கும் சில்வர் தான் ஒட்டணும். இல்லைனா இந்த கலரில் வேணால் கிளாஸ் பீட் வேணால் ஒட்டலாம். ஒட்டியாச்சு, இது இன்னும் காயலை, மற்ற வலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல் செட் நான் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது டார்க் கலரில் எதுனா டார்க் பர்பிளில் சில்வர் இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். இது பர்பிளுக்கு பக்கத்தில் சில்வர், பர்பிள், இன்னும் பர்பிள், சில்வர், பார்டர் பேங்கிள். நான் முதல் முதல்ல பண்ணேன்னு சொன்னேன். அப்போ எப்படி பண்ணேன்னா, நடுவில் சென்டரில் வந்து சிக்ஸ் கட் பேங்கிள்ஸ் தான், 6 வளையல் வரும். 6 வளையலில் இங்கே 2 வரும், இங்கே 2 வரும், இந்த கலர் நடுவில் 2 வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அதாவது இது அந்த பேங்கிளே வந்து ஒரு கையில் பாதி கைக்கு தான், அதே மாதிரி இவ்வளோ செட்டு வரும் ஒரு கைக்கு மட்டும். அந்த மாதிரி பண்ணது. இதுதான் ஃபுல் செட்டு. டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.